மாதம் சனிக்கிழமை 24ஆம் தேதி பிலவ ஆண்டு ஆடி 8ஆம் நாள் சனிக்கிழமை திருவோணம் இன்றைக்கு பெருமாளுக்கு மிகப்பெரிய உயர்ந்த தினம். இன்றைக்கு நிறைய பேர் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வார்கள். அப்படி திருமஞ்சனம் செய்து கொள்ளும்போது கலந்து கொள்ளுங்கள், நன்மைகள் அதிகளவில் உங்களுக்கு நடக்கும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு, இந்த ஓரைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய நல்லது. சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். ராகு காலம் 9 முதல் 10:30 வரை, குளிகை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை, சூரிய உதயம் 6:01, திதி இன்று காலை 8:49 வரை, பௌர்ணமி பின்பு பிரதமை, நட்சத்திரம் 2:03 வரை, உத்திராடம் பின்பு திருவோணம். இன்று முழுவதும் சித்தயோகம், சந்திராஷ்டமம், திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சந்திரன் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நினைத்த காரியங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. சக ஊழியர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிருங்கள். எதிர்பாராத பயணங்களின் மூலம் உடல் சோர்வு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். தேவையற்ற விஷயங்களில் மேஷராசி அன்பர்கள் தலையிடாதீர்கள். யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுற இந்த வேலையெல்லாம் இந்த மேஷராசிக்காரர்கள் வைத்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய நன்னடத்தையை பரிசோதித்து பார்த்து விடுவார்கள். இவர்கள் யாரையும் நம்பாதீங்க, நல்லது செய்யாதீங்க. நல்லது செய்யாதீங்கன்னா தகுதி இல்லாதவர்களுக்கு நன்மையை செய்யாதீர்கள். யார் அந்த உதவியானது நிஜமாக தேவைப்படுகிறதோ, தேவைப்படுபவர்களுக்கு அந்த உதவியை செய்தால் உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிருங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்கள், நெருக்கமானவர்களிடம் இருந்து சுப செய்திகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். நினைத்த காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். கூட்டு வியாபாரத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறைகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். விடாப்பிடியாக இருந்து நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வாரிசுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் வளர்ச்சி தொடர்பான முயற்சிகள் சாதகமான சூழ்நிலையை அடையும், பலன்களையும் தரும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் புதிய தொடர்புகளும் அறிமுகங்களும் ஏற்படும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையான நாள். கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. புதிய வண்டியை நீங்கள் வாங்குவீர்கள். அதற்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த
இன்னல்கள் படிப்படியாக குறையும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு நாள். சமூகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். கன்னியா ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். குழந்தைகளின் வழியில் அனுகூலம் உண்டாகும். மனை விருத்திக்கான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மறைமுகமாக இருந்து வந்த சில பொறாமைகள் போட்டிகள் குறைகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம்லாம் கன்னியாராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. திருமண தடை விலகிவிடும். குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். கன்னியாராசி அன்பர்கள் திருமண தடை விலக என்ன செய்ய வேண்டும் என்றால், பெருமாள் கனெக்டடு கன்னியாராசி. அப்போ கன்னியாராசி பெருமாள் கனெக்டட்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பிடித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் மாற்றங்கள் ஏற்படும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதற்கு பின்பு நிறைவேறும். தொழில் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். புதிய பொருட்கள் வாங்கி மனமகிழ்வீர்கள். வீட்டின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். என்னென்ன தேவைகள்லாம் இருக்கிறதோ, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள், அதை எல்லாமே பூர்த்தியாகும். முருகரை வழிபடுங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சேமிப்புகள் குறையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது. யாரிடமும் தரக்குறைவாக மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் பாதிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏறி வந்த ஏணியையே எட்டி உதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் விருச்சிகராசி அன்பர்கள் தானாக அமைத்து கொள்வார்கள். அது மாதிரியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும். நன்மைகள் பற்றி சிந்திக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தினரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். புதுவிதமான பயணங்களின் மூலம் மாற்றங்களும் அனுபவங்களும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பெண் பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் நேரிடக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவமே படிப்பினையாக உங்களுக்கு அமைகின்ற காலகட்டம். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். புதுவிதமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் நீங்கி மேன்மை ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு கீர்த்தி உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும்.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். யாருடனும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. மகர ராசி அன்பர்கள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இன்னைக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பொதுவாக மகர ராசி அன்பர்கள் இந்த காசிப்ஸ் பேசுவாங்க, மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள், இவர்கள் வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டார்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி. இந்த மகர ராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நன்மைகளை மட்டும் நம்புங்கள், நன்மைகளை மட்டும் செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் நுணுக்கங்களை அறிவீர்கள். பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு மனம் மகிழ்வீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மேன்மை ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான தருணங்கள் சாதகமாக அமைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி அன்பர்கள் திருக்கடையூர் சென்று அபிராமியை தரிசனம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை தரிசனம் செய்தால் தடைகள்லாம் ஏற்படும். எங்கே சார் போய் தரிசனம் செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காரைக்குடி அருகாமையில் இருக்கின்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமமாக அமையும். ஏனென்று சொன்னால், அந்த கற்பக விநாயகர் தடைகளை உடைத்து எறிவார், நன்மைகளை கொடுப்பார், அற்புதங்களை நிகழ்த்துவார். கவிஞர் வந்து அழகாக சொல்வார் என்னென்னா, அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை நான் கண்ட உண்மை. அதாவது அந்த அவருடைய பொற்பாதங்களில் நீங்கள் தொட்டு விழுந்துடணும் சாஷாங்கமாக. அப்படி விழுகின்ற பட்சத்தில் அந்த கற்பக விநாயகர் உங்களை மென்மேலும் உயரச் செய்வார் என்பது மிகப்பெரிய ஐதீகம். கும்பராசி என்பர்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. மீனராசி என்பர்களே, மனதை உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஃபஸ்ட்டு, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். பெற்றோர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறைஞ்சிடும் சார். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மீனராசி அன்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டம்லாம் இப்போ கிளியர் ஆகி ஒரு மிகப்பெரிய செல்வ நிலைக்கும், தன்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போ கிளியர் ஆகிடும். மீனராசினாலே அது கனெக்டட் டு பெருமாள். பெருமாள்னாலே அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான். ரங்கநாதரை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்த நிலை அகலும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். வாழ்க வளமுடன்.